பிறப்பிச்சிருந்துச்சு இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் வந்து மாணவர்களுக்கு மதிப்பெண் கொடுப்பதற்காக அமைக்கப்பட்ட மதிப்பெண் நிர்ணயக்குழு பல்வேறு தகவல்களை வந்து அழிச்சிருக்கு குறிப்பாக வந்து அந்த மாணவர்களுக்கு மதிப்பெண் கொடுக்கறதுக்காக ஐந்து வகையான மதிப்பீட்டு முறைகளை வந்து ரெக்கமெண்டேஷனில் வச்சுருக்கு சிபிஎஸ்சியில் எந்த மத்தியில் மார்க்ஸை வந்து ஃபைனல் லெவல் பண்ணாங்களோ மேக்சிமம் தொண்ணூறு சதவீதம் அதே முறையை பின்பற்றி தமிழகத்திலும் மதிப்பெண் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது டென்த்து பப்ளிக் எக்ஸாம் மார்க்ஸு லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் மார்க்ஸு டுவெல்த்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மார்க்ஸை சேர்த்து ஃபைனலாக ப்ளஸ் டூ மார்க்ஸ் வந்து ஃபைனல் மார்க்ஸ் எவாலுவேஷனை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அதிகாரபூர்வமான தகவல் ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் ஓகேங்களா நம்ம ஏற்கனவே சொன்னதான் ஏற்கனவே டென்த்து மார்க்ஸையும் கூட எல்லா ஸ்கூல்லையும் வந்து கேட்டிருக்காங்க இது ஒரு ஆர்டராகவே வந்திருக்கு இப்போ டுவெல்த்து படிக்கக்கூடிய அந்த மாணவருடைய பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்ணை வந்து வெப்சைட்டில் ஏற்ற சொல்லி நேற்று ஒரு அஃபீஷியல் ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்போ டென்த்து மார்க்ஸ் கட்டாயம் எடுக்கிறாங்க லெவன்த்து பப்ளிக் மார்க்ஸ் எடுக்கிறாங்க டுவெல்த்துடைய ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் எடுக்கிறாங்க இதில் நமக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒரு டுவெல்த்தில் வந்து ரிவிஷன் மார்க்ஸ் எடுக்கிறாங்களா அட்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்களா டென்த்தில் வந்து எத்தனை சதவீதம் வந்து பப்ளிக் எக்ஸாம் மார்க்ஸ் வந்து பர்சன்டேஜ் பண்ணுறாங்க லெவன்த்தில் பப்ளிக் எக்ஸாம் மார்க்ஸ் வந்து எத்தனை சதவீதம் எடுக்கிறாங்க இந்த மாதிரி அஃபீஷியல் அப்டேட் ஓரிரு நாட்களில் வரும் ஓகேங்களா இந்த மெத்தடு மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்ணை பெற்றுத்தருமா அல்லது அந்த மாணவர்களுக்கு வந்து மதிப்பெண் பத்தாதா என்பது இவங்க ஃபைனல் பண்ணி அஃபீஷியலாக பப்ளிஷ் பண்ண போது தான் எல்லா மாணவர்களும் தங்களுடைய கமெண்ட்ஸை வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கான அஃபீஷியல் அப்டேட் ஒரு ரெண்டு நாளில் வரப்போது வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ